ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் திருவாசகம். ஸோ நாம் பார்க்குறதுனே சாப்டர் 1 11th மேக்ஸ் செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் 1.28. ஷோ தட் த ஸ்டேட்மெண்ட் இஃப் எஃப் அண்ட் காஃப் ஜி ஆஃப் எஃப் ஆர் 1:1 தென் ஜி இஸ் 1:1 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இஸ் நாட் ட்ரூ. ஓகே, இது வந்து நாட் ட்ரூன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ எஃப் அண்டு F மற்றும் F ஆஃப் G ஆகிய ஒன்றுக்கொன்று இருந்தால் G ஆனதும் ஒன்றுக்கொன்று ஆகும் என்ற கூற்று தவறு என நிரூபிக்கணும். ஸோ சொல்யூஷன், ஸோ இது மூணும் சேர்ந்த மாதிரி நம்ம ஒரு மேப்பிங் போட போகிறோம். பாருங்க, ஸோ இதில் வந்து நம்ம எடுக்கலாம் ஏபின்னு எடுக்கலாம். எக்ஸாம்பிள் ஏபின்னு எடுக்கலாம். இங்கே சிடி. ஸோ இது வந்து இது எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, இது வந்து எஃப், இது ஜி, இது எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஏ டு சி மேப் பண்ணுறோம், 1:1 ஃபங்க்ஷனுக்கு. அடுத்து பி டு D மேப் பண்ணலாம். அடுத்து இதிலிருந்து இதுக்கு ஃபாகன் காஃப் மேப் பண்ணியாச்சா. ஸோ இப்படி இப்படி மேப் பண்ணிட்டு இருந்தால் கட்டாயமாக இது வேல்யூ என்ன ஆகும், எஃப் இஸ் 1:1. ஏன்னா எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, இப்போ மேப்பிங் இருந்தால் கட்டாயமாக எஃப் இஸ் 1:1 சொல்லலாம். ஸோ இது மேப் பண்ணால் எஃப் இஸ் 1:1 சொல்லலாம். இதுலேருந்து ஃபாகன் காஃப் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஃபாக் என்ன சொல்லுவோம், ஜி ஆஃப் எஃப், ஜி ஆஃப் எஃப், ஜி ஆஃப் எஃப், ஜி ஆஃப் எஃப்ல என்ன இருக்குது, ஏ ஏவுக்கு என்ன இருக்குது, ஜிஎஃப் ஏன்னு இருந்தால் அதாவது ஜி ஆஃப் இன்ட்டு எஃப் ஆஃப் ஏன்னு வரும். எஃப் ஆஃப் ஏ சீக்வல் டு எஃப் ஆஃப் ஏன்னா சி, எஃப் ஆஃப் ஏன்னா சி, எஃப் ஆஃப் கேவுக்கு என்ன மேப் ஆயிருக்கு, சி மேப் ஆயிருக்கு. அப்போ ஜி ஆஃப் சி, இப்போ ஜி ஆஃப் சிக்கு என்ன மேப் ஆயிருக்கு, எக்ஸ்னு வந்திருக்கு ஆன்சர். ஸோ கரெக்டாக மேப்பிங்கு. அடுத்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் பி, பிக்கு பாருங்கள் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் பி என்ன இருக்குது, எஃப் ஆஃப் பி இஸ் அ டி, அப்போது ஜி ஆஃப் டின்னு வரும். அப்போ ஜி ஆஃப் டி வந்து ஒய். அப்போ இந்த மேப்பிங் வந்து கரெக்ட். அப்போ கரெக்டான மேப்பிங் இருக்குது. அப்போ இதில் வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஃபைனலி காஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ், இது ஒரு பேர், அண்ட் தென் பி கமா ஒய் இது ஒரு பேர். அப்போது கட்டாயமாக காஃப்ன்றது என்னங்க, காஃப் இஸ் 1:1 சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது ஆன் டூ இருக்கணும் செக் பண்ணணும். ஆன் டூ நான் கட்டாயமே இது இல்லை, இதோட வந்து சீனு ஒன்று வரணும். சீனு வந்தால் சி வந்து இதோட மேப் பண்ணுறோம், ஒரே வேல்யூ மேப் பண்ணணும். ஓகே, அப்போ ஏன்னா எல்லாத்துக்குமே பேரிங் இருக்கா, ஆனால் பட் என்ன ஒரே எலமெண்ட்டு டூ இது பேர் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஒரே சீன்றது ரெண்டு ஒன்றா மேப் மேப் ஆகிருக்கு இல்லையா. அப்போ காஃப் கண்டிஷன் வந்து சர்ச் ஆகாது, அப்படி மேப் ஆகிருந்தா அப்போ ஜி இஸ் நாட் 1:1. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கட்டாயம் காஃப்னா வராது, வர ஜி ஒன் ஃபங்க்ஷன் வந்து மேப் ஆகாது. ஓகே, இந்த மாதிரி சி சப்போஸ் சி இருந்து இது மேப் வச்சாது 1:1 ஆகாது. ஓகேவா, அப்போ என்ன கேட்குறாங்க, அவங்க ஒன்றுக்கொன்று என கூற்று தவறு என நிரூபிக்கணும். அப்போ தவறு அப்படின்னா கட்டாயமாக சி போட்டோம்னா, சின்னு ஒரு எலமெண்ட் அங்கே போட்டோம்னா கட்டாயமாக மேப்பிங் என்ன ஆகும், நமக்கு 1:1 சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போது சி அப்ளை பண்ணும்போது, ஸோ அதுலேருந்து பாருங்கள் ரெண்டு எலமெண்ட் இருக்குது, இதில் சி அப்ளை பண்ணும்போது அது கிடைக்காது. அப்போது ஏ சார் சி சி டி இருக்குது, இங்கே எக்ஸ்ஒய் இருக்குது, இரண்டு மேப்பாக இருக்கா. அப்போ ஈன்னு ஒரு எலமெண்ட் போடும்போது இது வந்து இது வர மேப் ஆகும். அப்போ என்ன ஆகுது, இது இட்ஸ் நாட் 1:1 ஆகும். அப்போ நம்ம 1:1 வரக்கூடாது இல்லையா, அப்படி தான் ப்ரூவ் பண்ணோம். இது நாட் 1:1 இதுதான் கேட்குறாங்க. தேங்க்யூ.